Hi friends, Best Laser Dental Clinic and Implant Center லந்து நான் உங்கள் பல் மாத்துவா டாக்டர் அஞ்சலி. போன வீடியோவில் சொத்தை பற்கள் எப்படி உருவாகுது, அதுக்கான அறிகுறிகள் என்ன, சொத்தை பற்களுக்கு தீர்வுகள் என்னென்ன அப்படின்றது பார்த்தோம். வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொத்தை பற்கள் வந்தால் நம்மளால் தடுக்க முடியுமா, அதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. சொத்தை பற்கள் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம 5 முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அது என்னன்றது நான் சொல்கிறேன். முதல்ல சொத்தை பற்கள் எப்படி உருவாகுது. நம்ம பற்களுக்கு மேலே தங்கியிருக்கிற சாப்பாடை கிருமிகள் சாப்பிடும்போது அது ஒரு அமிலத்தை சுரக்கும், அதனால சொத்தைகள் உருவாகுது. இதுக்கு நம்மளுக்கு 4 முக்கியமான விஷயங்கள் தேவை. அப்போது சொத்தைகள் உருவாகிறதுக்கு நம்ம 4 விஷயங்கள் தேவை. முதல் விஷயம் நம்மளோட பற்கள் தேவை. அடுத்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. மூணாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட்ற கிருமிகள். நாலாவது நேரம், அதாவது கிருமிகள் நம்ம பற்கள் மேலே தங்கியிருக்கும் நேரம். இந்த 4 விஷயங்கள் தான் சொத்தைகள் உருவாகிறதுக்கு தேவை. இதில் நம்மளால் முதல் 3 விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நாலாவதா, அதாவது கிருமிகள் நம்ம பற்கள் மேலே தங்கியிருக்கிற நேரத்தை நம்ம கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அது எப்படின்றது நான் சொல்கிறேன். நைட் ப்ரஷிங், இரவு நேரத்தில் பல் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம காலையில் பல் வளர்க்குறோம், மறுபடியும் அடுத்த நாள் பல் வளர்க்குறோம் அப்படின்னா இதுக்கு நடுவில் 24 மணி நேரம் இருக்குது. இதுக்கிடையில் நம்ம 3 வாட்டி சாப்பிட்றோம். ஸோ நம்ம பற்கள் மேலே சாப்பாடு தங்கிட்டு தான் இருக்குது. பகலில் நம்ம வாயில் எச்சில் அதிகமாக சுரக்கும். எச்சிலுக்கு உணவுப் பொருட்களை சுத்தம் செய்கிற தன்மை இருக்குது. இரவு நேரத்தில் நம்மளுக்கு வாய் உலர்ந்து போகும், அதனால எச்சில் சுரக்கிறதும் கம்மியாகும். இரவு நம்ம சாப்பிட்டு தூங்கும்போது நம்ம பற்களை சுத்தம் செய்யாமல், அதாவது ப்ரஷ் பண்ணாமல் படுக்கும்போது நம்ம பற்களுக்கு மேலே சாப்பாடு தங்கியிருக்கும், கிருமிகளும் சொத்தைகளை பரவ ஆரம்பிச்சிடும். இதுவே நம்ம இரவு நேரத்தில் ப்ரஷ் பண்ணிவிட்டு தூங்குகிறோம் அப்படின்னா நம்ம பற்கள் சுத்தமாக இருக்கும், கிருமிகளும் சொத்தைகளை பரவாது. இது மூலிமா நம்ம 90% சொத்தைகள் வரதை கண்டிப்பாக தடுக்க முடியும். நைட் ப்ரஷிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிலேருந்து எல்லோரும் ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் நம்மளோட சாப்பாடு பழக்கம், அதாவது உணவு பழக்கங்கள். நம்ம இப்போ நிறைய ஸ்டிக்கி ஃபுட் சாப்பிட்றோம், நிறைய சக்கரை உள்ள உணவு தான் அதிகமாக சாப்பிட்றோம். உதாரணத்துக்கு பிஸ்கெட், ஸ்வீட்ஸு, சாக்லேட்ஸ் இந்த மாதிரி நிறைய சாப்பிட்றோம். நிறைய பேருக்கு இந்த பச்சரிசி சாப்பிட்ற பழக்கமும் இருக்குது. இந்த மாதிரி சாப்பாடெலாம் நம்ம பற்கள் மேலே ஒற்ற தன்மை உள்ள சாப்பாடு. இது நம்மளுக்கு சுத்தம் செய்கிறதும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். இந்த மாதிரி சாப்பாடு நம்ம கம்ப்ளீட்டாக டோட்டலாக நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல, ஆனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. என்னைக்காவது நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்ட உடனே நல்லா வாயை கொப்பிச்சாலே நம்ம இந்த சொத்தைகள் வரதை தடுக்க முடியும். நிறைய பேருக்கு பற்கள் முன்னும் பின்னுமா இருக்கும். அப்படி முன்னும் பின்னுமா இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பற்கள் கிடையில தங்க ஆரம்பிச்சிடும். இதை நம்ம ப்ரஷ் மூலிமா, ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணுறது மூலிமா முழுமையாக சுத்தம் செய்ய முடியாது. அதனால நம்மளுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, ஃப்ளாசிங் அப்படின்ற ஒரு டெக்னிக் இருக்குது. இந்த டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூல் மாதிரி இருக்கும், அந்த நூலை வந்து நம்ம 2 பற்கள் நல்லா விட்டு எல்லா பற்கள்லையுமே நம்ம விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மாட்டிருக்கிற சாப்பாட்டில் சுத்தம் செய்ய முடியும். இது ஒவ்வொரு பற்கள் நல்லையும் நம்ம சுத்தம் செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இதை மாடிஃபை பண்ணுற மாதிரி தான் இப்போ வாட்டர்பிக் அப்படின்ற ஒரு டெக்னிக் இருக்குது, அதாவது வாட்டர் ஃப்ளாசிங்னு சொல்லுவாங்க. ஒரு பென் மாதிரி இருக்கும், இதில் வந்து நம்ம தண்ணி ஃபில் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 4-5 டிப் கொடுப்பாங்க. டிப் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டிப் அட்டாச் பண்ணி பற்கள் நல்லா விட்டோன்னா நம்ம அதில் ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வேகமாக ஒரு ஃபோர்ஸில் வந்து தண்ணி வரும். அந்த தண்ணியை நம்ம பற்கள் மேலே காமிச்சோம் அப்படின்னா நம்ம பற்கள் கிடையில தங்கியிருக்கிற உணவு பொருட்கள் எல்லாமே முழுசாகவே சுத்தமாயிடும். இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதாவது நம்ம பற்கள் நல்லா தங்கியிருக்கிற சாப்பாடை ரொம்ப ரொம்ப எளிமையாக சுலபமாக நம்ம சுத்தம் செய்ய முடியும். இது பேர் தான் வாட்டர் ஃப்ளாசிங். இப்போ 4வது விஷயம் நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதாவது எடுத்த உடனே நம்மளுக்கு சொத்தைகள் வந்து கருப்பு கலரில் இல்லை ப்ரௌன் கலரில் ஒரு புளியாவோ ஒரு கோடாவோ தெரியாது. சொத்தைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பற்களுக்கு மேலே வெள்ளையாக ஒரு கரை மாதிரி தெரியும். இதை நம்ம கவனிச்சிட்டோம் அப்படின்னா இதை சரி செய்யறது மூலிமா நம்ம பற்களை மறுபடியும் பழைய நிலைமைக்கு ஆரோக்கியமாக நம்ம கொண்டு வந்துடலாம். இது பேர் ஒயிட் ஸ்பாட் லீஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வெள்ளையாக தான் இருக்கும். இது எனாமல், நம்மளோட பற்களுக்கு மேலே இருக்கிற எனாமல் பகுதி அதோட சத்தை எழுக்கும் போது தான் இந்த மாதிரி நம்மளுக்கு வெள்ளையாக உருவாகும். இது வந்து நம்ம எப்படி சரி செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் ஃபாஸ்பேட் நம்ம பற்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு 2 விஷயங்கள். இது இருக்கிற மாதிரி நம்மளுக்கு நிறைய க்ரீமு, டூத் க்ரீம், டூத் பேஸ்ட் அந்த மாதிரி இருக்குது. கால்சியம் ஃபாஸ்பேட், மில்க் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு டூத் பேஸ்ட், டூத் க்ரீம் ஆன்லைன்லேயும் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்குது. இதில் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது ஜிசி டூத் மவுஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட் தான். இதில் கால்சியம் ஃபாஸ்பேட் நிறைந்த க்ரீம் தான் இது. இது நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம பற்களுக்கு மேலே சின்னதாக எங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த வெள்ளையாக ஒரு ஸ்பாட், வெள்ளையாக நம்மளுக்கு கரை தெரியுதோ நம்ம அந்த கரைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோன்னு நம்ம விரலில் எடுத்துகிட்டு அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிட்டு நைட்டு தூங்கிடணும். அதாவது இது எப்படி செய்யணும்னா,
நம்ம ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி குடிச்சிட்டு இதுக்கப்புறம் தூங்க போறோம் அப்படின்ற சமயத்துல கொஞ்சோண்டு நம்ம பற்களோட கரைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டு நம்ம பற்கள் மேல அப்ளை பண்ணிட்டு நம்ம படுத்துடலாம். இது முழுங்கினாலும் ஒன்றும் ஆகாது. காலையில் ஏஞ்சி சாதாரணமாக ப்ரஷ் பண்ணிடலாம். இது தொடர்ந்து நம்ம 1.5 மாதம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெள்ளையாக இருக்கிற காரை நீக்கிடலாம், சொத்தைகளும் வராமல் தடுக்கலாம். 5வது இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் எல்லா வீடியோலையுமே உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் தான் அது. அதாவது 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக நம்ம நம்மளோட பல் மருத்துவர்கிட்ட போயிட்டு நம்மளோட பல்லை காமிச்சுக்கணும். நம்ம பல் எப்படி சுத்தமாக வச்சுருக்கோம், நம்ம சரியாக ப்ரஷ் பண்ணுறோமா இல்லையா, நம்ம பற்களில் ஏதாவது சொத்தைகள் ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இருக்கா எல்லாமே சொல்லுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒயிட் ஸ்பாட் லீஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னா கூட நம்ம மருத்துவர் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. இது மூலிமா நம்ம பற்களை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், சொத்தைகள் வராமல் தடுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சொத்தை பற்கள் வராமல் எப்படி தடுக்கலாம், அதுக்கு என்னென்ன முறைகள் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இல்லை கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் அளிக்கிறோம். அடுத்து வேறொரு முக்கியமான பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.